நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குற நாளைக்கு அந்த நாளுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த தகவலையும் மறைக்கக்கூடாது. மறைச்சா அதுவே வந்து பாஸ்போர்ட் ஆக்ட் படியார் வந்து ஒரு குற்றம் அதுவே. ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் அட்ரஸ் மாறினீங்களா, அந்த அட்ரஸுக்கு புது ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை மாற்றிட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், போலீஸ் என்ன சொல்லுவாங்க, நாட் ரெக்கமெண்டட், அவர் வந்து இது மாதிரியான ஒரு தவறான தகவல் வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காரு, அவருக்கு நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. பாஸ்போர்ட் போலீஸ் வெரிஃபிகேஷனில் போய் நீங்கள் அந்த அட்ரஸில் இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். தவறான தகவல் மட்டும் இல்லை, நாளைக்கு நான் பாஸ்போர்ட் அனுப்பிச்சா எந்த அட்ரஸுக்கு போகும், அவர் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காரோ அந்த அட்ரஸ் தான் போகும். அப்போ போஸ்ட்மேன் கொடுக்க மாட்டார், ஏன்னா போஸ்ட்மேன் சொல்லுவார்ல நீ அந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரெண்டு விதத்துலையும் அது வந்து தவறான விஷயம். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது பாஸ்போர்ட் அப்படின்றது ட்ராவல் டாக்குமெண்ட் மட்டும்தான், இது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது. பாஸ்போர்ட்ன்றது அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது. பாஸ்போர்ட்டில் நம்ம அட்ரஸ் வந்து கொடுக்குறோம், ஆனால் பாஸ்போர்ட்ன்றது அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது, இது வந்து ட்ராவல் டாக்குமெண்ட் தான். இப்போ எனக்கு பாஸ்போர்ட் வாங்குகிறேன், இப்போ 2010 பாஸ்போர்ட் நான் வாங்குறேன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து 10 வருஷத்துக்கு கொடுக்குறோம், 2020 வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் வேலிட், அதில் இருக்கிற பேஜஸ்லாம் நம்மகிட்ட இருக்கும். இப்போ 2020 வரைக்கும் நம்ம அதே பாஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம், எத்தனை நாட்டுக்கு போனாலும் எத்தனை முறை போனாலும் நம்ம அதே பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், வாங்கினதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வேறு அட்ரஸ்க்கு போகிறேன், நம்ம அந்த அட்ரஸை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த அட்ரஸ் இருக்குமோ அந்த அட்ரஸில் வந்து அதை வந்து ரினியூ பண்ணிக்கலாம். இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 21 நாளுக்குள்ளே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும்னு இருக்குது. இப்போ நாங்கள் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணால் இவ்வளோ காசு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எந்தெந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போது இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனை இன்னும் எப்படி குறைக்கிறதுன்னு முடிவு இது பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல்ஸ் என்ன பண்ணுறாங்க, மொபைல் போலீஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலிமா வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனை குயிக்காக பண்ணுறது, அதாவது டிஜிட்டல், அதாவது பேப்பர்லெஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி 1500 ஃபீஸ் கட்டி ஃபஸ்ட்டு ஆர்டினரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணார்னா நாலே நாளில் பாஸ்போர்ட் கொடுக்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இது தமிழ்நாட்டிலே நம்ம கொண்டு வர போகிறோம். ஐ திங்க் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அதை குயிக்காக இது பண்ணி 4 நாளில் பாஸ்போர்ட் வந்து நார்மல் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வரோம். கூடிய விரைவில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் தமிழ்நாட்டிலேயும். இப்போ ஃபேக் பாஸ்போர்ட், பாஸ்போர்ட்டில் ஃபேக் பாஸ்போர்ட் இருக்கா, இல்லை. எப்படின்னா பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நிறைய பேர் வந்து, அதாவது இங்கேருந்து ஃபாரின் வேலை செய்ய போகிறவங்களும் நிறைய பேர் ஏமாத்தினா பண்ணுறாங்க. பாஸ்போர்ட் மாதிரியே ஒரு பாஸ்போர்ட் தயார் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் விட்டு போயிடுறாங்க. ஏர்போர்ட்டில் போய் அவங்க இமிக்ரேஷன் செக் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ஃபேக்கா இல்லையான்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில். ஃபாரின் அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி லோக்கல் ஸ்டேஷனில் போடுறாங்க. இன்றைக்கு தேதிக்கு வந்து ஃபேக் பாஸ்போர்ட் தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆஸ் பர் ஐகவ் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கைட்லைன்ஸ் பிரகாரம் நிறைய செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் வந்து கோஸ்ட் இமேஜ் சொல்லுவாங்க, லெட்டர் ஸ்க்ரீன் இண்டெக்ஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பாஸ்போர்ட் ஒரு நம்ம ஃபோட்டோ இருக்கும், அது கூடவே ஒரு இமேஜ் பிரிண்ட் ஆகும். அது வந்து பயங்கர ஹைலி செக்யூர்டு இமேஜ். அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப செக்யூர்டு இமேஜ், தட் இஸ் கால்ட் கோஸ்ட் இமேஜ். அது பிரிண்ட் பண்ணுறாங்க. பார் கோடட் பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட் உள்ளே வந்து ஒவ்வொரு பேஜிலும் நிறைய செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இது. அதுவும் இல்லாமல் இப்போ டிடக்ஷன், ஒன்று வந்து பாஸ்போர்ட் பிரிண்டிங், அப்புறம் டிடக்ஷன். இமிக்ரேஷனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாஸ்போர்ட் டிடக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஈஸியாக வந்து ஃபேக் பாஸ்போர்ட்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இமிக்ரேஷனில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க.